Hi friends, welcome to Tamil Marine Aquarium. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து salt பத்தி தான் பார்க்க போறோம். சோ என் டேங்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைக்கர் ஓஷியன் salt னு சொல்லிட்டு ஒரு salt யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நடுவுல வந்து அந்த salt வந்து கிடைக்காம போயிடுச்சு. சோ அதை விட கொஞ்சம் பெட்டரான salt வந்து நான் வந்து மாத்தலாம்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு salt ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி இன்னொரு salt பிராண்டுக்கு மாறுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ மெயினாக அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹைக்கர் ஓஷன் ரீஃப்ஸ் சி salt தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட டேங்க்கு மோஸ்ட் தீந்து போச்சு, பட் ஸ்டில் இருக்குது, ஒரு 10% இருக்குது, கிடைக்குது, பட் வந்து ரொம்ப ரேராக இருக்குது, இல்லைனா வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த salt-க்கு மாறலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டில் வந்து புதுசாக கிடைக்கிது. இது வந்து குவாண்டமில் வந்து மேக்ரோ மிக்ஸ்டு மேக்ரோ salt. இந்த salt-ல இருந்து இந்த salt-க்கு எப்படி மாறலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து Salinity லெவல் வந்து 1.25, நேச்சுரல் சீ salt-லையும் அதே தான். எந்தெந்த நியூட்ரியன்ஸ் இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ரீஃப் salt-ல வந்து எவ்வளோ இருக்கும், pH எவ்வளோ இருக்கும், மெக்னீஷியம் இருக்கு எவ்வளோ இருக்கும், கால்சியம் எவ்வளோ இருக்கும், எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. அயன் எஃபி அயன் எவ்வளோ இருக்கும் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த salt முதல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லதாக போட்டுருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த salt-ஐ சூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி மைக்ரேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 weeks ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மனுஷனுக்கு வந்து ஒரே சாப்பாடை வந்து 4-5 நாள் வச்சு சாப்பிட்டோம்னா அது எப்படி கெடுதலாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷஸ்க்கும். ஃபிஷ்ஷும் ஒரு உயிர் தான். 2 weeks வந்து salt water சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாது. அதே மாதிரி அனிமோன்ஸுக்கும் வந்து கால்சியம் மெக்னீஷியம்லாம் தேவை. ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துல பார்த்தீங்கன்னா வந்து பழைய salt-லேருந்து புது salt-க்கு மாறுறதுக்கு என்ன பண்ணுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இது 75% salt, பழைய salt-ல வந்து 75%, புது salt-ல வந்து ஒரு 25% எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 50%, இது ஒரு 50%, செகண்ட் வீக்கில் செகண்ட் வாட்டர் சேஞ்சில். தேர்ட் வாட்டர் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 25%, இது ஒரு 75% எடுத்துக்கோங்க. ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா வந்து இது மேக்ஸிமம் காலியாக இருக்கும், இதையும் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இது முக்கால் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட்டை வந்து மைக்ரேட் பண்ணிங்கன்னா தான் வந்து சால்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். டைரெக்டாக புது salt ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். காரணம் வந்து இதில் வந்து ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் வேறு மாதிரி இருக்கும், இதில் ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன்னா வந்து இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சேன், இதில் வந்து மெக்னீஷியம் கால்சியம் அயனு அப்புறம் சால்ட்டோட கண்டென்ட்டு pH லெவல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இதோட இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக தான் காமிச்சிருக்கேன். இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு
ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம புது சால்ட்டு. நார்மலாக புது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சால்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் எந்த வித இதுவுமே இருக்காது. இந்த ஆர்ஓடி மிஷின்லேருந்து வாட்டர் வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இதுதான் நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒரு சின்ன வேவ் மேக்கர் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க உங்களோட இதில் சால்ட் கலக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வந்து இது ரெண்டு கப் போடுறேன். ஸோ இது மூணு கப் போட்டிருக்கேன், சாரி ரெண்டு கப் போட்டிருக்கேன். இப்போ புது சால்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி நல்லா சவுண்ட் வர மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளிப் ஆயிரும். ஸோ வந்து உங்களோட டேங்க்ல சாரி உங்களை பக்கெட்ல இருக்கிற சால்ட்டும் வந்து எந்த வெளியே இருக்கிற காற்றும் போகாது, தண்ணி பதமும் சேராது. ஸோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சால்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு கப் போட்டிருக்கேன், ரெண்டு கப்னா வந்து ஒரு 10-10-20 லிட்டர் கவர் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப் போட்டிருக்கேன், இது வந்து ஒரு இன்னும் ஒரு 15 லிட்டர் கவர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 35-40 லிட்டர் வந்து இது கவர் ஆயிருக்கு. ஸோ 1.024 செலினிட்டி லெவல் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு 75% சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், இதில் ஒரு 25% சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் சேஞ்சில் வந்து இதில் 50%, இதில் 50%, இதில் வந்து ஒரு கப், இதில் ஒரு கப், ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 லிட்டர். நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10% வாட்டர் சேஞ்ச் வந்து 2 weeks ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்தவித அடிட்டிவ்ஸும் போட தேவையில்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கேஎஸ் பஃபரு அப்புறம் அந்த மெக்னீஷியம் கால்சியம் அது இது நிறையா ஆட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா வந்து நான் வீக்லி வந்து 2 weeks ஒன்ஸ் வந்து நார்மலாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து இந்த கால்சியம் டோசிங், மெக்னீஷியம் டோசிங், அயன் டோசிங் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஒரு 7 இயர்ஸாக நான் வந்து மெரைன் அக்வேரியம் ஹாபியில் இருக்கேன், இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி டோசிங்கோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸோ ஆட் பண்ணதில்ல. காரணம் என்னென்னா வந்து நான் வந்து ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது தான். மெரைன் ஹாபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சால்ட் வந்து மிஞ்ச ஒரு இது வந்து நான் ஒரு 3800 வாங்கினேன். இது வந்து 22 kg பக்கெட்டு, 22 kg பக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து போதும். இப்படி தான் வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். நம்ம சால்ட்டை ரெடியாக மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் 2 ஹவர்ஸில் வந்து மொத்த சால்ட்டும் டிசால்வ் ஆயிடணும். அதே மாதிரி ஒயிட் செடிமெண்ட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற சால்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஃபிஷஸ் ஆர் இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு இந்த சால்ட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு மாற்றுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக போடணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சு தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.